This is a message to Mr. Stalin. Ayya, enna நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உங்க ஸ்ட்ரெngthால மட்டும் வந்திருக்கீங்க நினைச்சீங்கனா ரொம்ப பெரிய தப்பாயிடும். மக்களோட அதிருப்தி, மக்களோட கடுமையான அதிருப்தினால நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மெரிட்னால வந்தீங்களா பெரிய டவுட் இருக்கு. உங்க மெரிட்னால கண்டிப்பா வரல. நல்லா உள் வாங்கிக்கோங்க இந்த விஷயத்தை. மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு அப்புறம், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் EPS ஆட்சியில, அடிமை ஆட்சியில BJPக்கு என்னென்ன வேலை பண்ணி கொடுத்திருக்காரு அனைத்தும் பார்த்தாங்க. ஓட் எதிர்த்தா போச்சு, முழுமையா எதிர்த்தா போல. ரொம்ப ரொம்ப பெரிய அப்படி அஸ்டவுண்டிங் மெஜாரிட்டிலலாம் நீங்க வரல ஆட்சிக்கு. ஸோ நல்லா உள்ள வாங்கி விஷயத்தை உள்ள வாங்கிடுங்க. நாங்கள் கிஃப்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, மக்களாகிய நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த கிஃப்டை நல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, கார்ப்பரேட்ஸ்க்காக வேலை செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க, முழிப்பீங்க. நான் ஒன்றும் கார்ப்பரேட்ஸ் எதிர்த்து பம்சாங்குங்க தம்சாங்குங்கெல்லாம் சொல்ல உங்ககிட்ட அந்த வேண்டுகோள்லாம் வைக்கல உங்ககிட்ட. பட் அவங்களுக்காக வேலை செய்யாதீங்கிற எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஐயா 8 வழி சாலையை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கடுமையான எதிர்ப்பு. இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டு ரைஸ் அகேன்ஸ்ட் இட் வாஸ் மீ. EPS வந்தவுடனே அனௌன்ஸ் பண்ணார். என்னடா அது க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் சொன்ன உடனே மக்களுக்கு ஏதோ பசுமை சாலைன்ட்டு வருதுன்ட்டு மக்கள் அப்படியே இதாயிட்டாங்க. அது என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஹைவேல எக்ஸ்பேண்ட் பண்ணால் அது ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட். புதுசாகவே விவசாய நிலத்தெல்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளை பண்ணி விவசாயங்களை சாவடிச்சு எடுத்துகிட்டு போனால் அது க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு ஏதோ பசுமை வழி சாலைனா ஏதோ அப்படியே மரத்திலேயே ரோடு போடுற மாதிரி அப்படியே ஒரு பேர் வச்ச மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. சரி, எதிர்ப்பு கடுமையாக வந்தது. நாங்கள் பல தில்லுமுள்ள அதில் கண்டுபிடிச்சோம். பல தில்லுமுள்ள கண்டுபிடிச்சி ஆவணங்கள் படுத்தி RTI போட்டு ஆவணங்கள் படுத்தி வச்சுக்கிட்டோம். நடந்தது நிறையா நடந்தது. அந்த டைமில் மரத்தை வெட்டினாங்க, EIA ஃபைல் பண்ணல, சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கல, பல கோல்மால் பண்ணாங்க. ஹைகோர்ட்டில் வெற்றி பெற்றோம். நாகசேலா மேம் ஸ்பெஷல் மென்ஷன், எங்கள் வக்கீலோட ஸ்பெஷல் மென்ஷன் எழுதியிருந்தாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு பல இடத்துல சைட்டேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க வச்ச வாதத்தை. டெல்லியிலையும் சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கப்புறம் நாகசேலா மேடம் கைடன்ஸில் எங்கள் அட்வொகேட் டீம் ரொம்ப அற்புதமாக நாங்கள் தான் கேஸை ஜெயிச்சிருக்கோம். வெளியே வந்தது ஏதோ நாங்கள் கேஸ் தூத்துட்ட மாதிரி. நாங்கள் 8 வழி சாலை வரவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீ 8 வழி சாலை கொண்டு வா, 16 வழி சாலையை கொண்டு வா, நாங்கள் அதை பற்றி பேசலை. விவசாய நிலத்தை பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் நாங்கள். இது கவர்மெண்ட்டோட டிசிஷன். நாங்கள் அந்த மாதிரி கேட்கவே இல்லை கோர்ட்டில். அவர் ப்ரேயர்ஸ் ஒன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் கேஸ். ஆக்சுவலி எவனோ ஒரு கிறுக்கு பையன் உள்ள வந்து 8 வழி சாலை வரக்கூடாதுன்னு போட்டு 8 வழி சாலை வரக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்ல நாங்கள் அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்கவே இல்லை. ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நாங்கள் கேஸை ஜெயிச்சிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸை கேர்ஃபுல்லாக படிங்க. சட்ட பிரகாரம் சட்டம் புறம்பா தான் நீங்கள் போய் ஆகணும். அப்படி தெளிவாக இருக்குது. நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், சட்டம் புறம்பா போனால் இந்த மாதிரி திட்டங்கள் வராது. இப்போது சேலத்தில் இருந்து சென்னைக்கு ஒரு ஹைவே போகுது. அது 2 வழி சாலையாக போகுது. பல இடத்துல 4 வழி சாலைக்கு டோல் வாங்கிட்டு இருக்காங்க. அது ரிலையன்ஸ் இன்ஃப்ராக்காக. யாருக்காகனா அனில் அம்பானி கோமாளித்தனம் பண்ணதுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். யார்? நாங்கள் சேலத்துக்காரங்க. பல பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க, பல பேர் அங்கே செத்து போயிருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போகும்போது இங்கே பெரியார் யூனிவர்சிட்டிக்கு எதிர்த்து ஒரு டோல்கேட்டு. அது TR பாலு பண்ண தப்பு. TR பாலு அவர் அந்த டைமில் ஹைவேஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ பண்ண தப்பு. நாமக்கல் சேலத்துக்கு நாங்கள் பெங்களூர் ஹைவேல போகிறப்போ காசு கொடுத்துட்ருக்கோம். மிஸ்டர் ஈவா வேலு, இது கவனிங்க. நீங்கள் பல டோல்கேட் மூடணுங்கிறீங்க, இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சேலம் டு பெங்களூர் போகிற பஸ்ஸு, சேலம் டு ஓம்லூர் போகிற பஸ்ஸு, சேலம் டு தருமபுரி போகிற பஸ்ஸு, சேலம் டு ஒகேனக்கல் போகிற பஸ்ஸு எக்கானதுக்கும் எப்பொழுதுமே சேலம் டு நாமக்கல் போகாது. அந்த ரோடை பயணிக்காது. அதுக்காக ஏன் இங்கே காசு கொடுக்கணும்? அதுக்காக நாங்கள் ஏன் இங்கே காசு கொடுக்கணும்? சரி, இப்போ இதுக்கு வந்துடுறேன். 8 வழி சாலைக்காக என்ன இருக்குன்னா இப்போ விஷயம், 2 பக்கமும் எங்களை சேலத்தில் ரவுண்டு கட்டி நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க. தப்பான டோல் வாங்கிட்டு இருக்கீங்க, பல வருடமாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்த உடனே அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் பேரில் காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு, சேலம் ஆஃபீஸ் டீல் பண்ணுறது இல்லை, இதை காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸ் வச்சுட்டு கேரளாக்காரன் ஒருத்தனுக்கு Kerala karan orthanukku EIA sorry social impact assessment panna assess panna kuduthirkeenga idu pathi thagaval yaarkume inga salathila yaarkume illa thiruppi edo thillumullu vela panningina EPS inga srapa vaangit poi irukkaru adhigama maratha vettittu EPS srapa vaangi inga first BJP adimaya irundaru inniki DMK kaala pudichittu ukkandittu irukkaru avarala innarum jail la irukku vendiyaalu yen ulla podama irukkinga therilla yen cases avarkitta அவர் மேல் நான் கொடுத்த கேஸே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கு ஒரு பதில் வர மாட்டேங்குது என்கிட்ட fortunately unfortunately சொல்லிறேன் ஸ்ராப்ப வாங்காதீங்க இங்க ஸ்ராப்ப வாங்காதீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைவே திருத்துங்க இது 2024 ல சரியாவும்ங்கறாங்க நேஷனல் ஹைவேஸ் ஆபீஸ்ல 2024 ல எந்த ஹைவே இப்போ போயிட்டு இருக்கிற சேலம் டு சென்னை ஹைவே அட்லீஸ்ட் சேலம் டு உளுந்தூர்பேட்டை வரைக்கும் 9 இடத்துல 2 lane னா வருது அது 9 4 ஏதோ ஒன்னு இருந்துட்டு போகுது 2 லைனா வருது இப்போ விஷயம் என்னன்னா ரொம்ப ஆழமா அடிச்சு சொல்லிறவங்க கிட்ட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேல கவனிங்க ஏலோ கார்ல பறந்து சென்னை போற ஆசை பண்றவங்களுக்காக இங்க வந்து 10000 கோடி 20000 கோடி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது நாடு நாங்க லட்சக்கணக்கான இருக்கிற எகனாமியை நாங்க இழக்க முடியாது சிப்காட்காக நிலத்தை புடுங்கறீங்க மக்கள் கிட்ட இருந்து ஹைவேஸ்காக நிலத்தை புடுங்கறீங்க மக்கள் கிட்ட இருந்து உட்கார்ந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் எங்க வாதத்தையும் கேளுங்க அதுக்கு உண்டான களத்தை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்புறம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் பத்தி அப்புறம் பேசலாம் மக்கள் எவ்வளவு இலக்குறாங்க நீங்க எவ்வளவு லாபத்தை கொண்டு வரீங்க இது சிம்பிளான ஸ்டடி இதுதான் சோஷியல் இம்பாக்ட் அசெஸ்மென்ட் ஸ்டடி சோ இதுல எங்களுக்கு நஷ்டம் ஆகுதுனா நாங்க எதுக்குங்க ஒத்துக்குவோம் என்னத்துக்கு ஒத்துக்குவோம்ங்கற சோ ரொம்ப தெளிவா இருங்க 8 வழி சாலை இப்போ 6 வழி சாலையா இப்போ பேர் மாத்தி சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் வேன்ட் ஒரு புது பேர்ல இந்த பித்தலாட்டலாம் நிறுத்துங்க டைம் இருக்குற திருந்துக்கோங்க அதே தப்பு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ EPS நிலைமை உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ரொம்ப கிளியரா சொல்றேன் நன்றி